தர்மையான மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கும் இங்கே என் அன்பாக எங்களுக்காக இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உண்மையாகவே நம்மளுடைய தந்தை பேராயரையாவுடைய வாழ்க்கையை யோசிக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. அவர்களை நான் எப்பவுமே சொல்லுவேன், அவங்கள எனக்கு ஃபாதராகவும் தெரியும் பிஷப்பாகவும் தெரியும்னு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அவங்களை அதிகமாக பேராயராக தான் தெரியும். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும், அதுவும் குறிப்பாக இந்த கூடுகையை சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண ஒவ்வொரு ஆர்கனைசர்ஸிற்கும் என் அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இறுதி அஞ்சலியாக இருக்கட்டும், இந்த சாட்சியின் ஊர்வலமாக இருக்கட்டும், எவ்வளோ பிரமாதமான ஒரு ஃபேர்வெல் ஐயா அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபேர்வெல் தான் கொடுக்கணுன்ற ஒரு பெரிய வாஞ்சையை ஆண்டவர் நிறைவேற்றினார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அந்த அடக்க ஆராதனையாக இருக்கட்டும், இன்று உள்ள சோத்திர ஆராதனையாக இருக்கட்டும், இது ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ரொம்ப சிறப்பாக நடத்த தேவன் கிருபை பாராட்டினார். இதற்காக அதிகமாக ஒத்துழைத்த ஒவ்வொருத்தருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்தின் சார்பாகவும் சென்னை பேராயத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற நம்மளுடைய பிஷப் பிரசிடென்ட், பிஷப் கமிஷனரிஸ், இங்கே வந்திருக்கிற ஏரியா சேர்மன், பிஓஜி மெம்பர்ஸ், இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். குறிப்பாக அப்பாவுடன் நெருங்கி பழகிய ஒரு நல்ல நண்பனாக அவர்களுடன் அந்த ஊழிய வாழ்க்கையில் பயணம் செய்த அருமையான நம்மளுடைய முன்னாள் பிஷப் பிரசிடென்ட் ஐயா அவர்களுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எனக்கு வந்து சில நம்மளுடைய சவுத் ஆந்திரா பிஷப் சொன்னது போல எனக்கு சில கோரிக்கைகள், முதல்ல அதை சொல்லிட்டு தான் நான் சில வார்த்தைகளை சொல்லணும்னு யோசித்தேன். நம்மளுடைய பிஷப் பிரசிடென்ட் ஐயா அவர்களுக்கு ஐ ஜஸ்ட் ஹாவ் அ ஃபியூ ரிக்வெஸ்ட். முதலாவது, நம்ம கவர்மெண்ட்ல சில விஷயங்களை நம்ம மூவ் பண்ண பார்த்துட்டு இருக்கோம், அதற்காக ஜோம் பண்ணுங்க. நம்மளுடைய தந்தை பேராயர் ஐயா அவர்கள் வாழ்ந்த அந்த சாலைக்கு தந்தை பேராயர் ஐயாவுடைய பேரை வைக்கணும் அப்படின்றதுல அதிகமான முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அரசாங்கம் அதை பரிசீலிக்கும், அந்த காரியங்களை நம்மளுக்கு செய்து கொடுப்பார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அரசு சார்பான விருதுக்காகவும் நாங்கள் பரிந்துரை செய்திருக்கிறோம். ஆண்டவர் கண்டிப்பாக அந்த காரியங்களை செய்வார். இங்கே அருமையான நம்மளோட பிஷப் பிரசிடென்ட் ஐயா அவர்களுக்கும் பிஓஜி மெம்பர்ஸ்க்கும் பின்பாக ஏஐசியிலையும் இந்த சில காரியங்களை நான் உங்களிடம் நான் சொல்கிறேன். ஆண்டவர் சித்தமானால் அது நிறைவேறட்டும். நம்மளுடைய ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், எல்லா டயசிஸ்லையும் ஒன்று நேஷனல் லெவலில் நடக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லாட்டி நம்மளுடைய ஊழியங்கள் அத்தனை டயசிஸ்லையும் அத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் அந்த நோட்டீஸ் பேனர் போஸ்டர்ஸ் ஃப்ளையர்ஸ் எல்லாவற்றிலையும் ஒரு பக்கத்தில் ஈசிஐயுடைய எம்பளம், இன்னொரு பக்கத்தில் நம்மளுடைய தந்தை பேராயருடைய புகைப்படம் கண்டிப்பாக எப்போதும் இருக்கிறதற்காக நீங்கள் அதற்காக பிரயாசப்படும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கடுத்தது, இனிமேல் உள்ள அத்தனை ஈசிஐ சர்ச் டெடிக்கேஷன், அந்த டெடிக்கேஷன் ஸ்டோன்ல இன் மெமரி ஆஃப் ஃபாதர் பிஷப் ஐயாவுடைய பேர் வந்து தொடர்ந்து இருக்கும்படி தயவு செய்து அதையும் பரிசீலிக்கும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவுடைய வாழ்க்கை வந்து எத்தனையோ பேருக்கு அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை. அதனால ஐ சின்சியர்லி பிலீவ் தட் பயோகிராஃபி ஆஃப் அவர் ஃபாதர் பிஷப் ஹேஸ் டு பி ரிட்டன். ஒரு பயோகிராஃபி வந்து கண்டிப்பா ஒரு அவளுடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு புத்தகமாக ஆண்டவர் சித்தமானால் அடுத்த ஆண்டு அதை வந்து நம்ம அவர்களுடைய அந்த முதலாவது ஆண்டு நினைவு ஆராதனையில் அதை நம்ம வந்து கண்டிப்பா அதை நம்ம வெளியிட வேண்டும். அதற்காக நம்மளுடைய அத்தனை பைபிள் செமினரிஸ்ல உள்ள முக்கியமான ஃபேக்கல்ட்டியை வந்து அதுல ஒரு கமிட்டியை நம்ம அமைத்து அவர்களை வந்து அந்த காரியங்களில் ஈடுபட்டு அவர்கள் கண்டிப்பாக ஐயாவுடைய அந்த வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகமாக வெளிவந்து அந்த அவளுடைய வாழ்க்கை வரலாறு நம்மளுடைய பைபிள் காலேஜ் செமினரி, இஃப் பாசிபிள் இவன் இன் சராம்பூர் அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல ஒரு பாடமாக கண்டிப்பாக அது இருக்க வேண்டும். வருகிற காலகட்டத்தில் உள்ள அனைத்து போதர்களும் அவளுடைய வாழ்க்கையை படித்து இப்படியும் ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார், இப்படியும் ஒரு ஊழியத்தை செய்ய முடியுன்றத கண்டிப்பாக அதை படிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதற்காக நீங்கள் முயற்சி செய்யும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இங்கே அப்பாவை பற்றி நம்மளுடைய தந்தை பேராயர் ஐயா அவர்களை குறித்து நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்காங்க. அதனால் நான் புதுசாக எதுவும் ஒன்று சொல்றதுக்குள்ள உங்களுக்கு அதிகமாக தெரியும்.
ஆனா என் மனசுல என் தங்கச்சி என் பிள்ளைங்க எல்லாம் பேசினதை கேட்ட பிறகு என் மனசுல கண்டிப்பா அவர்களை வந்து தந்தை பேராயராக ஒரு ஊழியக்காரரா உங்களுக்கு தெரிந்த காரியங்களே திரும்பி நான் சொல்லாம ஒரு அப்பாவா வீட்டுக்குள்ள எப்படி இருந்திருப்பாங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அது வந்து வேற யாரும் சொல்ல முடியாது, நானும் என் தங்கச்சி மட்டும் தான் சொல்ல முடியும். அதனால அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். எங்க அம்மா அப்பாவுக்கு 10 வருடங்கள் குழந்தைகள் இல்லை, 10வது வருடம் கழித்த பிறகுதான் நான் பிறந்தேன். அப்பா நான் பிறந்த ஒரு 9 மாதத்துல அவங்க யூஎஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. அந்த 9 மாசம் வரைக்கும் என்னை அப்படியே கையிலேயே சுமந்துட்டு இருப்பாங்களாம். ஏன்னா 10 வருடம் கழிச்சு பிறந்த நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, நம்மளை அப்பான்ற ஒரு பெரிய ஸ்தானம் ஆண்டவர் என்னாலதான் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு எப்பவும் நான் சொல்லுவேன். அதனால குழந்தை அப்படியே கையிலேயே என்னதான் சுமந்துட்டு இருப்பாங்களாம். அந்த 9 மாதம் கழித்து அவர்கள் வெளிநாட்டு பிரயாணப்பட்டு அது கிட்டத்தட்ட 1 வருடம் கழிச்சுதான் அவங்க திரும்பி வந்திருக்காங்க. அப்படி திரும்பி வரும்போது என்னை ஆசையா தூக்கும் போது நான் அவங்ககிட்ட போகவே இல்லையா, பிகாஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்லி ஃபர்காட்டன் ஹிம். ஏன்னா ஒரு வயசு ஒரு சின்ன குழந்தை இல்ல, 9 மாசத்துல பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேரா ஒரு 1.5 வயசுக்கு அப்புறம் என்னை பார்க்கும்போது அவங்க கிட்ட போகவே இல்லையா. அது அவங்களுக்கு என்னன்னு தெரியல, சம்ஹவ் அவங்களுடைய மைண்ட்ல அது ரொம்ப பெரிய ஒரு வேதனையை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பாக கூட அந்த காரியத்தை அவங்க குடிச்சு சொன்னாங்க. வந்து அது ஏதோ ஒரு விதத்துல அதிகமா அவங்கள பாதிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இந்த ஊழியர் நிமித்தம் அவங்க அதிகமா டிராவல் பண்ணதுனால நாங்க அவ்வளவு தூரத்துக்கு அவங்கள பார்க்கவே இல்லை. அதனால எங்க அப்பாவை நான் எப்பவுமே விசிட்டிங் ஃபாதர் தான் சொல்வேன். அப்பப்ப வந்துட்டு போற ஒரு அப்பா. அது மாதிரி அவங்க ஊழியத்துல குடும்பத்தை கூட கவனிக்காம முழு நேரத்துல ஊழியத்துல ஈடுபட்டாங்க. இப்ப எனக்கும் என் தங்கச்சிக்கு நிறைய வித்தியாசமான மெமரிஸ் இருக்கும். ஒரே காரியம் தான், நான் பார்த்த விதம் வேற, அவ பார்த்த விதம் வேற. அவ வந்து முழுக்க முழுக்க அப்பாவுடைய பிள்ளை, நான் அம்மாவுடைய பிள்ளை. அது முதல்ல என்னன்னு தெரியல, அதை எங்களுக்கு சொல்லிட்டாங்க, நீ வந்து அம்மா பிள்ளை நான் அப்பா பிள்ளைன்னு. சோ அவ சொன்னா பாத்தீங்களா, அவ அப்பாவுடைய ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துருப்பான். அப்படி ஒரு நாள் கூட நான் போய் உட்கார்ந்ததே கிடையாது. சோ அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த அந்த பாண்ட் வந்து ரொம்ப வித்தியாசம் வரும், எங்க அப்பாவுக்கும் என் தங்கச்சிக்கும். அப்பா அவ கூப்பிடுற விதமே வித்தியாசம். நான் அப்பா அப்படின்னு கூப்பிடுவேன், அவ அப்ப அவ கூப்பிடுறதே அப்படிதான் கூப்பிடுவா. சீரியஸா சொல்றேன், இந்த மதிமா அப்படின்ற ஒண்ணு மதிமா அப்படின்னு அவங்க பேசுற அந்த பாடி அந்த வாய்ஸ் மாடுலேஷனும் வேற மாதிரி இருக்கும். கதிர்மான்னு ஒரு தடவை கூட என்ன பண்ணதில்லை, என்னை கூப்பிட்டதே இல்லை. இன்னைக்கு வந்து அவ பேசும் போதெல்லாம் நான் இதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பரலோகத்துக்கு போன பிறகு சில விஷயங்கள் அப்பாட்ட கேட்க வேண்டியிருக்கு. பட் எனிவே இப்ப என்னன்னா, அதாவது நாங்க வளரும் போது எங்களை வளர்த்த விதமே அதாவது என்னதாச்சுன்னா வேற மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு வந்து ஐ வாஸ் சோ டாம் பாயஸ், எனக்கு முடியெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், எப்பவும் இந்த காத்தாடி பம்புறோம். ஐ யூஸ் டு பி அவுட் ஆஃப் த ஹவுஸ். இவ எப்படி இருப்பானா, அந்த சொப்புஜாமா அந்த அந்த பொம்மை அது மாதிரி எல்லாம். 3 தடவை எங்க அப்பா என்ன பண்ணிருக்காங்க, என்னை தொலைச்சிருக்காங்க. நான் வந்து அவங்க நான் இதை தொலைஞ்சிட்டு அந்த கண்டிடெயின் படத்துல கூட என்னமோ அவங்க கையை விட்டுட்டு போன மாதிரி, அது தவறான ஒரு இது அப்பவுமே நான் சொன்னேன். 3 தடவை எங்க அப்பா என்னை தொலைச்சிருக்காங்க. அது எப்படிங்க முடியும், நான் எப்பவுமே எங்க அப்பாட்ட கேட்பேன், நீங்க என்னை தொலைக்கணும்னே ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க போல இருக்கு. பிகாஸ் ஏதோ ஒரு தடவை ஒரு பிள்ளைய நம்ம எங்கேயோ போறோம், கூட்டத்துல தவற விடுறோம், அது வேற விஷயங்க. 3 தடவை எப்படி முடியும், 3 தடவை என்னை தொலைச்சிருக்காங்க. அதனாலதான் நான் வந்து முதல் தடவை அப்பாவோட வெளிநாட்டுக்கு பயணப்பட்டு போகும்போது நானும் அப்பா மட்டும் போனோம். நான் ஐ திங்க் வாஸ் இந்த 9th ஸ்டாண்டர்ட் சிங்கப்பூருக்கு போனோம். அப்போ எங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, இத பாரு உங்க அப்பா உன்னை தொலைச்சிருவாங்க, நீ திரும்பி வர மாட்டேன். அதனால அந்த பாஸ்போர்ட்டும் டாலர் மட்டும் நீ என்ன பண்ணு, உங்ககிட்டயே உன்னை தொலைச்சிட்ட பிறகு ஏர்போர்ட்ல இருந்து நீ என்ன பண்ணிடுற இங்க வந்துரு. அதனால எனக்கும் எங்க அப்பாக்கும் எப்பவும் அந்த அவங்க இருந்த அந்த பாண்ட் எங்களுக்குள்ள. நாங்க பேசினது எல்லாமே ஊழியத்தை குறிச்சு மட்டும்தான் பேசியிருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப என்னதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னா, எங்க அப்பா அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றாங்க சர்ச்சுனாலே உங்களுக்கு தெரியும். அதனால அதுலதான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் போய் வந்து உட்காந்துக்குவேன், எப்படி இப்பா பேசுறாங்க அப்படின்றது. ஐ வாஸ் சோ இன்ட்ரெஸ்டட் இன் தட். சோ அப்பா வந்து எனக்கு உண்மையாவே இவ பேசுறது நிறையாவே எனக்கு கொஞ்சம் பொறாமையாவே இருக்கு, என்ன இப்படி இருந்திருக்கா அப்பா கிட்ட அப்படின்ற மாதிரி. ஆனா எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு மெமரி ரொம்ப கிளீனா ஞாபகம் இருக்கு. டெல்லியில வந்து ஒரு லீகல் ப்ராப்ளம், ஒரு ப்ராப்பர்ட்டியில ஏதோ ஒரு ப்ராப்ளம், அப்பாவை பாக்குறதுக்காக ஒரு லாயர் வந்திருக்காங்க. இது வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் நடந்துட்டு இருக்கும்போது. ஸோ அந்த லாயர் வந்து ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான லாயர். அவர் வந்து அப்பா கிட்ட வந்து அந்த லீகலான மேட்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் வெளியில போயிட்டு இந்த காத்தடி இந்த விஷயங்கள்லாம் அதுல இருந்து நான் வீட்டுக்கு வரேன். இப்போ என் தங்கச்சி அப்பா எங்க அம்மா இருக்கிறாங்க, நான் வெளியே வரேன். அப்பா வந்து இந்த லாயர் கிட்ட இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப நானும் அவங்க கூட நிக்கிறேன்.
நான் நிற்கும் போது எங்க அப்பா வந்து இது வந்து என் ஒய்ஃப் அப்படின்னு அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, இது என்னுடைய மகன் மதியோடு இன்ட்ரடியூஸ் பண்றேன். பக்கத்துல நான் நிக்கிறேன், ஏன்னா அவங்க ஒண்ணுமே சொல்லல. எனக்கு அவ்வளோ ஒரு ஹர்ட், உண்மையாக மனசு ரொம்ப ஒரு வலி. உள்ள வந்து யார் நம்மளுக்கு கிடைச்ச அம்மா தானே, அவங்களை பிடிச்சி திட்டு திட்டு திட்டுறேன், நான் பக்கத்தில் இருக்கேன், நீ ஏன் என்னை அறிமுகப்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு. அப்புறம் வந்து நான் சத்தம் போட்டதை பார்த்தோன்னா அப்பா உள்ளேருந்து வந்தாங்க. உள்ள வந்தோடனே என்ன என்ன சத்தம் போடுறா இவா அப்படின்னு கேட்டோன்னா அம்மா வந்து இல்லை நீங்கள் அவ்வளோ ஏதாவது அறிமுகப்படுத்திக்கலாம், இதை எப்படி நான் அறிமுகப்படுத்துறதுன்னு கேட்டாங்க. அதே அப்பா உண்மையாகவே சொல்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் ஒய்எம்சியில் நடந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் அப்பா கூட அங்கே போன அந்த ஒய்எம்சி விஷயங்களெல்லாம் அந்த இடத்துலலாம் பார்த்துட்டு நான் காரில் ஏறி நான் வந்துட்டுருக்கேன். திடீர்னு பார்த்தா டிரைவர் வந்து அப்பா ஏதோ பின்னாடி ஓடி வராங்கம்மா அப்படின்னாங்க. நான் என்னடான்னு பின்னாடி பார்த்தா உண்மையாகவே அப்பா ஓடி வராங்க. என்னென்ன அந்த ஜன்னலில் இறக்கி என்னப்பா அப்படின்னு கேட்டால் நீ வா வா அப்படின்னா என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான தலைவருக்கு என்ன பண்ணாங்க, என்ன இது என் மகா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவங்க அறிமுகப்படுத்தின விதம் அதெல்லாம் இப்போ சொன்னால் அது ரொம்ப கொஞ்சம் என்னை பற்றியே ரொம்ப ஓவராக பேசுகிற மாதிரி ஆகிடும். நான் இவங்களை அப்படியே பார்க்குறேன், என்ன ஆச்சுன்னே என்ன பண்ணுறதுங்களே தெரியவே இல்லை. உண்மையாகவே அப்பாவை குறித்து நிறைய விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவளுக்கு வந்து டைரெக்டாக அப்பா வந்து அதான் அதை சொல்கிறதுல அந்த அன்பு உடனே கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இதுக்காக நிறைய மெனக்கெட்டுருக்கேன், நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆகியிருக்கேன், சாம்பியன்ஷிப் ட்ராஃபி அடிச்சிருக்கேன், இது அதுன்னு எல்லாம் பண்ணிட்டு போய் அப்பாட்ட கொடுத்தானா இதெல்லாம் ஒரு அங்கீகாரமும் கிடைச்சதே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு தடவை பாருங்க, நம்ம குவைட் கார்னர் ஊட்டியில் முதல் பிரசங்கம் 2004 ஒரே ஒரு பிரசங்கம் தான், 25 தான் நான் பேசியிருப்பேன் முதல் தடவை பிரசங்கம் பண்ணுறேன். இதை வந்து என்ன பண்ணாங்க, அவங்க எங்கேயோ இருந்து, நான் நேரில் வந்து உட்காரக்கூடாது, நீங்கள் உங்கள் முன்னாடி நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், முதல் தடவை பண்ணுறேன் பண்ணவே மாட்டேன்ட்டேன். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பீக்கரை கேட்டுட்டு அந்த பிரசங்கம் ஃபுல்லாக கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு முடித்த உடனே அது அந்த ஊட்டி அந்த ஒரு மலை மேலே அப்படி ஏறி வரணும், அந்த இடம் நான் நின்ற இடம், இவங்க ஓடி வராங்க, தப்புக்கு தப்பு தப்புக்குன்னு ஓடி வராங்க. ஏன் இப்படி ஓடி வராங்கன்னு தூரத்துல பார்க்க, வந்தோடனே கெட்டி பிடிச்சி என்னமா பேசிட்டோமா அப்படின்றாங்க. நான் வாக்கு ஃபுல்லாக அவங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். ஒரு 25 நான் பேசினதை இப்போ நீ இப்படி பேசினா இன்னும் ஒரு 10 கழிச்சு நீ எப்படி பேசுவேன் அப்படின்னு என்ன பண்றாங்க, அவங்க சந்தோஷப்படுறேன். நான் அம்மா கிட்ட போய் சொன்னேன், என்னம்மா இது நான் பேசுனதுக்கு போய் இவங்க சந்தோஷப்படுறேன், இவங்ககிட்ட தான் எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்கேன். அதாவது அவங்களுடைய அங்கீகாரம் கிடைப்பதற்காக அவ்வளோ தூரம் என்ன பண்ணியிருந்திருக்கேன் மெனக்கெட்ட. At one point, I really believe that God did something so beautiful. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் இப்போ சொல்றது. சில நேரத்தில் அம்மா பிள்ளை அப்பா பிள்ளைன்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், பிள்ளைங்களை பிரிச்சிடுறோம். அது வளர்ந்த ஆளான பருவம், அதில் நிறைய வேதனைகள் இருக்கு. அம்மா இறந்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியும். இப்போ எனக்கு எல்லாமே என்னதான் ஆயிடுச்சுங்க, எங்க அப்பாவா ஆயிடுச்சு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போன அந்த காலகட்டம் அதை மறக்கவே முடியாது. 2008 அந்த டைம்ல நான் ஹாஸ்பிட்டல்ல அப்பாவை அட்மிட் பண்ணி அவங்களுக்கு அந்த பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ண அந்த ஒரு காலகட்டம், அதே காரியம் 2024 8 அதே இடத்துல போய் நிக்கிறேன். ஆஃப்டர் 16 நான் எங்க முட்டி போட்டு ஆண்டவரே ஹெசேக்கியலுக்கு நீங்க 15 குடிச்சது போல எங்க அப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்ன இடத்துல அங்க நான் நிக்கிறேன், அதே மாதிரி கண்ணீர் விட்டு இருக்கிறேன். ஆனா பாருங்க, ஆண்டவர் 16 ஐயாவுக்கு குடி கொடுத்தார், அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எங்க அப்பாவுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கண்டிப்பா நான் சொல்லாம அது இருக்கவே கூடாது. அந்த டைம்ல அவங்களை அட்மிட் பண்ணும்போது 2008 அட்மிட் பண்ணும்போது அங்க பைபாஸ் சர்ஜரினா என்னன்றதை டாக்டர் அந்த அவங்களுக்கு சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார், பைபாஸ்னா என்ன அப்படின்னு. ஐ எம் வெரி இன்க்விசிட்டிவ் சைல்டு, எனக்கு நிறைய தெரியணும்னு ஆசை. ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலாக கேட்டேன், டாக்டர் ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஐயோ இப்படிலாம் பண்ண போறாங்களா அப்பாக்குன்னு ஒரு பயத்தில் நான் என்ன பண்றேன், அங்கே ரூமுக்கு வரேன். அந்த டைம்ல அந்த ரூம் சர்வீஸ் பண்ண அந்த தம்பி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அந்த தம்பி வந்து அந்த பாத்ரூம்லாம் கிளீன் பண்ணிட்டு அவங்க வராங்க, அந்த ரூம் சர்வீஸ் பாய். அங்கே கிளீன் பண்ணிட்டு வந்தோன்னா அப்பா வந்து அங்கே படுத்துட்டு இருந்தாங்க. ஐயா உங்களுக்கு வேற என்ன உதவி வேணும், இப்போ நான் வந்து இப்போ தான் டாக்டர் சொல்லியிருக்காரு எவ்வளோ பயங்கரமான சர்ஜரின்னு. ஸோ என் மூஞ்செல்லாம் அப்படியே பயத்தில் உறைஞ்சி போய் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். அப்பா அப்பா கேட்குறாங்க, என்ன நல்ல மிரட்டி அனுப்பிச்சிட்டாங்களா, பயந்துட்டு போய் உட்காந்துருக்கு, ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் சரியாயிடும்ப்பா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ கரெக்டாக அந்த ரூம் சர்வீஸ் பையன் வந்து கிளீன் பண்ணிட்டு வராங்க. அப்பா அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா எல்லாம் நல்லா பண்ணிட்டே, ஆமாயா கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருந்துச்சு நல்லா குத்தி விட்டுட்டேன் அப்படின்னு. அப்புறம் அந்த பையன் வந்து அப்பாவை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நீங்கள் கேளுங்க ஐயா, இங்கே தான் இருக்கேன், உடனே வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ அந்த பையனை பார்த்து அப்பா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஆமாம் தம்பி 4-5 பிளாக் இருக்குன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் குத்தி விட்டுட்டு போறியா.
அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சர்ஜரிக்கு போறாங்க, லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன். நாங்கெல்லாம் பயந்து அப்படியே இருக்கிறோம். ஆல் ஆஃப் அஸ் தேர் ஸ்டார்ட்டட் லாஃபிங். அதாவது அது மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட அவங்களால என்ன பண்ண முடியும், உங்களை சிரிக்க. எவ்வளவு கடினமான பாதைகளை கலந்து வந்திருக்காங்க, ஆனா ஒரு நாள் கூட ராத்திரி தூக்கம் வரலையே, என்ன ஆக போதோ தெரியல, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எங்க அம்மா வந்து பயந்துட்டு சொல்லுவாங்க. எங்க அம்மா அது கரெக்டான ஆப்போசிட், ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையேங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, தூக்கி போடு ஒன்னாவது அப்படி சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நல்லா கொரட்ட விட்டு அப்படி ஒரு தூக்கம் தூங்குவாங்க. அதாவது அவங்களுக்கு இருந்த பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா, சாமி பாத்துக்குவார், என்ன இருந்தாலும் ஆண்டவர் பாத்துக்குவார், ஆண்டவர் ஊழியம், ஆண்டவர் பாத்துக்குவார், ஆண்டவர் நடத்துவார்னு அப்படி ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அதனாலதான் அது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ண முடிஞ்சுங்க, கடந்து போக முடிஞ்சு. முதல் முதல் எங்க அப்பாவை நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும் போது நான் 17 வயசு, ஐ வாஸ் ஜஸ்ட் எ 17 இயர் கிட், 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மே மாசம் அப்பா வந்து மைக் அடிச்சு விழுந்துட்டாங்க. ஹி ஹட் மெனி இயர்ஸ் அட் தட் டைம். மைக் அடிச்சு விழுந்து என்னன்னே தெரியல, உடனே போய் ஆம்புலன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றோம், ஆம்புலன்ஸ் வருது, அம்மாவும் தங்கச்சும் குவா குவான்னு அழுகுறாங்க. அன்னைக்கு கூட மைக் அடிச்சு அடிச்சு விழுந்த மாதிரி அன்னைக்கு பயங்கரமான அழுகு, ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்காங்க. நான் சும்மா இருங்க அழுவாதீங்கன்னு சொல்லிட்டு அப்பாவை ஆம்புலன்ஸ்ல வச்சு என்னை கூட்டிட்டு போய், அந்த டைம்ல கூட அப்பா வந்து அவங்க இறந்துட போறான்னு நினைச்சிட்டு என் கையை பிடிச்சு சொல்றாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அம்மாவை கூப்பிட்டுட்டு நீ இந்த முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு, அது மிஷின் வீடு, அதனால உங்க மாமாங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க நீங்க அங்கதான் பிறந்த வளர்ந்த, 20 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு, அதனால நீ அங்கேயே இருந்துடலாம், இப்படியெல்லாம் உன் மண்டே என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் குழப்புவாங்க. தெளிவா இரு. ஒரே மாசத்துல அப்பா இறந்த ஒரு மாசத்துல என்ன பண்ணு, நீ அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அப்பா எங்கப்பா போவோம்னு கேட்டேன். நியாயமான கேள்வி, ஏன்னா ஒரு ஐயாங்களா சொன்ன மாதிரி ஒரு பிடி நிலம் கூட அவங்களுக்குன்னு இல்லை. எங்கப்பா போகணும், ஆண்டவர் நடத்துவார், நீ உன் அம்மாவை கூட்டிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு, இல்லாட்டி சாட்சி கெட்டு போயிடும், அதனால அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடு. 17 வயசுல அந்த அவங்களை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போகும்போது எனக்கு அந்த எண்ணம் அப்படியே ஞாபகம் இருக்கு. ஆம்புலன்ஸ்ல நம்ம உட்காந்து பார்த்தோம்னா எல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம இப்படி மூவ் பண்ணிட்டு இருப்போம், இப்படி பாக்குறோம் ரோட்டை. அதே மாதிரி இப்போ எங்க அப்பாவை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வரும்போது எனக்கு நல்லா தெரியும், இதுதான் கடைசி தடவை அப்பாவை நம்ம ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வரப்போறோம். திஸ் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் டைம். அவ்வளவு பெரிய பலவீனத்துல கூட வரவங்களெல்லாம் பார்த்து என்ன பண்ணாங்க, ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. அவங்களுடைய உயிர் பிரிஞ்சு போகிற அந்த தருணம் வந்து கரெக்டாக போன ஞாயிற்றுக்கிழமை 5:10, இன்றைக்கி நாங்கள் இங்கே இருந்துட்டு இருக்கும்போது நாங்கள் சொன்னோம் 5:10 ஆயிடுச்சு கரெக்டாக. அப்போ கல்லறை போயிட்டு வரும்போது அவங்க உயிர் பிரிஞ்சு போகிற அந்த தருணம் எப்படி இருந்ததுன்னா, நான் பிள்ளைங்க எல்லாரும் அப்பா கையை பிடிச்சிருந்தோம், அப்பாவுக்கு நான் முத்தம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்பா எவ்ரி திங் இஸ் கோயின் பி ஃபைன், ஐ லவ் யூ ஸோ மச் பா, யூ ஆர் மை கிரேட்டஸ்ட் ஹீரோ, you have done such remarkable things for the kingdom of God, ninga romba periya or uliyakkar irpa, and I love you so much appdin appa kaiya pidichite irukumbodhu avanga uyir appadiye pirinji poch andha transition irukku pathingala avanga vandu aandavarude prasanathile aandavarude sannidhanathile avanga appadiye elaipara pogura andha idu avlovu pleasant avlo beautiful ah kadandhu poga devan kirupai paratinar. அப்படியே ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்றது எங்களை அத்தனை பேராலும் என்ன பண்ண முடிஞ்சுங்க, உணர முடிஞ்சது. அப்பா மாதிரி நம்ம தந்தை பேராயர் ஐயா மாதிரி அவ்வளவு ஒரு உன்னதமான ஊழியம் செய்த ஒரு ஊழியக்கார் உலகத்துல இல்லவே இல்லை, உலகத்துல நான் சொல்றேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இங்க நீங்க ஒரு ட்ரெயினை ஏறி ஹிமாலயாஸ் வரைக்கும் போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் கண்டிப்பா ஒரு ஈசியா சர்ச் இருக்கும். அவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணிருக்காங்க அவங்க வேலையை. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம அனைவரும் ஐயாவுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த ஊழியம் நம்ம அத்தனை பேர் கையிலையும் இருக்கு. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு உன்னதமான ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் நம் அனைவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை ஊழியத்தை பெரிய அளவில் ஆண்டவர் உருவாக்குவார் என்று விசுவாசிக்கிறேன். இது நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் தலையில சுமத்தப்பட்ட ஒரு பெரிய பாரம். இங்க வந்திருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் விசேஷமா எங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் என் அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல்.